நான் தான் உங்கள் அன்புள்ள அருள்யாழினி. தமிழ் சிறகாய் வானத்தை அளக்கலாம் வா, நாளெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படப்பிடிக்கும், பாடெல்லாம் பாவேந்தன் களமமைக்கும், கடலெல்லாம் களமிதக்கும். ஆனால் தமிழன் வீடெல்லாம் மட்டும்தான் தமிழ் விளக்கின் வெளிச்சத்தை இருட்டடைப்பு செய்திருக்கும். தாய்மொழியை மட்டும் நீ விரும்பு, மற்ற தனிமொழிகள் பாராதி திரும்பு என்று வாய்மொழிக்கு வரம்பு கட்ட மாட்டேன். வயிற்று வரவுக்கு பிற மொழிதான் வழி என்ற நீ தாய்மொழியை நோய் மொழியை கருதும் குந்தன் தவறான போக்கை தான் கண்டிக்கிறேன். தாய்மொழி உன் கட்டை விரல், அதனை சுற்றி பிற விரல்கள் உணர்ந்து கொள்ளும். வாய்மொழிகள் வரிசையிலே முதலில் உந்தன் வாய்க்காலில் தாய்ப்பாலே வரட்டும் தம்பி. தாய்மொழியில் பாய்மரத்தை விரிக்கலாம் வா, தமிழ் சிறகாய் வானத்தை அளக்கலாம் வா. தமிழர் என்றொரு இனம் உண்டு, அவனின் பழக்க வழக்க பாரம்பரியங்கள் இன்று வந்ததல்ல. பல தலைமுறைகள் தாண்டி ராஜராஜ சோழன், திருவள்ளுவன், கம்பன், இளங்கோ, அகத்திய முனி தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டே தொடர்கிறது. உணவே மருந்தாய், மருந்தே உணவாய் உண்டு உடலை வளர்த்து உயிர் வளர்த்து காத்தவன் வாழ்க ஆயிரம் ஆயிரம் நூற்றாண்டுகள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.